இந்த பாடல் வெளியீட்டு விழான்றது ஒரு சம்பிரதமான நிகழ்ச்சி. குழந்தை பிறந்த உடனே காது குத்துறது, மொட்டடிக்கிறது மாதிரி. படம் எடுத்த உடனே பாடல் வெளியீட்டு விழா, அப்புறம் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா அப்படிலாம் நடத்துறது சினிமாவோட சம்பிரதாயம். இந்த மொட்டடிக்கிறது, காது குத்துறதுலாம் வேற ஆளுக்காக அவங்க பார்த்துக்குவாங்க சினிமாவில். இந்த படத்தில் தயாரிப்பாளர் மோகன்குமார் கதாநாயகன் நடிச்சிருக்கார் அப்படின்ற ஒரு இனிய செய்தி சொன்னாங்க. ரொம்ப நாளாக நடிச்சிருக்காருன்னு பயில்வானுங்கன்னு பத்திரம் வாசித்தார். அதனால் அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். அடுத்து இயக்குனர் பகவதி பாலானா, அவர் வில்லனாக நடிச்சிருக்காங்க. அடுத்து பாடலாசி வந்தால் சார் நானும் நடிச்சிருக்கேன். நீங்களே படம் எடுத்து நீங்களே நடித்தா நாங்களாம் என்ன பண்ண மொத்தமாக பாடலாசிரியர் நடிச்சிருக்காங்க, டான்ஸ் மாஸ்டர் நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன், ஃபைட் மாஸ்டர் நடிச்சாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் இந்த விழாவில் ஒரே விஷயம் மட்டும் நான் சொல்ல நினைக்கிறேன், என்னென்னா, இப்போ பெரிய படம் சின்ன படம் என்பதை விட ரெண்டு படம் தான் இருக்குது. இப்போ ஒன்று நல்ல படம், நல்லா இல்லாத படம், ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். பெரிய படமாக சின்ன படமாக தான் இருக்கே இல்லை. பல பல கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டு எடுக்கிற படங்கள் கூட பார்த்திங்கன்னா, நல்லா இல்லாத படங்கள் வந்து ஜனங்கள் அதை பார்க்குறதுலன்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதே மாதிரி மிகவும் சிறிய முதலீட்டில் எடுக்கப்பட்ட பல படங்கள், இப்போ வந்து காக்கா முட்டையை எடுத்துக்கங்க, நம்முடைய துருவங்கள் 16 எடுத்துக்கங்க, இது மாதிரி பல படங்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. அதனால் படம் எடுக்கிறவங்க ஒரு விஷயத்த தயவுசெய்து மனசு வச்சுக்கோங்க, சின்ன படம் எடுக்கிறோமான்றது முக்கியம் கிடையாது, நல்ல படம் எடுக்கிறோமான்றது ரொம்ப முக்கியம். அதை மட்டும் எடுத்தோம்னா நிச்சயமாக வெற்றி என்று சொல்லி, இனிமே இந்த ஒரு சின்சியரான ஒரு உழைப்பு இந்த படத்தில் செலுத்தியிருக்காங்க. அவளுக்கு எனது பாராட்டுதலை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.